அண்ணன் தம்பி ஒரு இடத்துல வீடு கட்டுறாங்க அப்படின்னு பாகப்பிரிவினை படி அதில் கட்டும்போது மேற்கு பக்கம் ஒருத்தங்க கட்டுறாங்க, கிழக்கு பக்கம் ஒருத்தங்க ஒட்டி கட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது அப்போ என்ன மாதிரியான கண்டிஷன் அந்த இடத்துல ஃபாலோ பண்ணால் சரியாக இருக்கும் தான் பேச போகிறோம். அப்போ மேற்கு பக்கம் இருக்கிறவங்களுக்கு கிழக்கு பக்கம் ஒட்டி கட்டக்கூடிய வீடானது வெயிட் ஆயிரும். அப்படி ஒரு அது ஸ்கொயர் சைட் அல்லது வந்து வெர்டிக்கல் ரெக்டாங்கிள் அல்லது ஹரிசன்டல் ரெக்டாங்குலராக இருக்கும்போது அந்த இடத்துல டைரக்ஷன் டைமென்ஷன் பார்த்துக்கணும் பை கண்டிஷன் படி. அதற்கு அடுத்ததாக பொதுவான அப்படின்னுங்கிற ஒரு நிலையில் பேசும்போது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஸ்கொயர் பில்டிங்காக இருந்து ஒரு 20x20 அல்லது 40x40 இருந்து அந்த இடத்துக்கு ஒரு டைரக்ஷன் படி ட்ரூ நார்த் அப்ளை பண்ணும்போது வடகிழக்கு கிழக்கு பகுதி அதுக்கு தென்கிழக்கு இப்படி மூணுங்கிற பகுதி வந்து இந்த இடத்துல மேற்கு பக்கம் இருக்க வீட்டு பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் இது மாதிரி வீடு கட்டியிருக்கீங்க அப்படிங்கும்போது மேற்கு பக்கம் இருக்கிற வீடு வந்து அவங்களுக்கு மேற்கு பகுதியில் ஒரு இமீடியேட்டாக வந்து ஒரு வெயிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துட்டாங்கன்னா அப்போ அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படிங்கும்போது பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கும். முதல்ல வந்து நீங்கள் இந்த இடத்துல மேற்கு பக்கம் இருக்கிற வீட்டுக்கு கிழக்கு பக்கம் ஜன்னல் இல்லை அப்படிங்கிற நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாது. இந்த சப்ஜெக்ட் வந்து சூரிய ஒளிச்சத்துலேயும் காற்றோட்டத்துலையும் இயங்குது, அங்கே இருக்கக்கூடிய வெயிட் பேலன்ஸில் தான் செயல்படுது, கிராவிட்டி அப்படிங்கிற சப்ஜெக்ட் தான். அப்போ கிழக்கு பக்கம் ஒரு வீடு வந்து ஒட்டிக்கிட்டு வெயிட் அப்படிங்கிற இருக்கும்போது நீங்கள் மேற்கு பக்கமும் வெயிட் அப்படிங்கிற ஒரு நிலையை கொடுக்கும்போது பேலன்ஸ் ஆகி சிறப்பான நிலையை உங்களுக்கு கொடுக்கும். அதே சமயம் கிழக்கு பக்கம் இருக்கிற வீட்டுக்கு மேற்கு பக்கம் வெயிட் வந்து சிறப்பான நிலையை கொடுத்தா கூட இந்த இடத்துல வடமேற்கும் தென்கிழக்கும் பேலன்ஸ் பண்ணாது. வடமேற்கு அப்படிங்கும்போது மேற்கு பக்கங்கும் போது வடமேற்கு வெயிட் ஆயிரும், தென்கிழக்கு வெயிட் இல்லாமல் போயிடும். அப்போ இந்த இடத்துல இருக்கும் உறவுகள் கெட்டுப்போகும், உடல்நிலை பாதிக்கப்படும். டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற தொழில்நிலையில் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையை கொடுக்கும் இந்த இடத்துல. அப்போ நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படிங்கும்போது தென்கிழக்கில் வெயிட் அப்படிங்கிற ஒரு நிலையை கொடுக்கணும். ஒரு ஸ்டேர்கேஸாக கூட அந்த இடத்துல இருக்கலாம், அல்லது ஒரு ஸ்டோரூமாக கூட நம்ம வீட்டுக்கு அவுட்டர் அதாவது துணை கட்டிடமாக வீட்டை ஒட்டி சவுத் ஈஸ்ட்டில் ஒரு லோடு கொடுத்துட்டோன்னா நார்த் வெஸ்ட்டுக்கு சவுத் ஈஸ்ட் வந்து இந்த இடத்துல பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு நிலையை கொடுக்கும் நண்பர்களே. அப்போ பாகப்பிரிவினைப்படி ஒரே இடத்துல ரெண்டு பேர் வீடு கட்டியிருக்காங்க போது இது மாதிரி கண்டிஷன் படி நீங்கள் அந்த ஒரு கரெக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடத்துல நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நண்பர்களே. ஆகவே நம்ம இன்றைக்கி பேசுகிற இந்த இருப்பில் சார்ந்த தகவல் உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்துருங்க நம்புகிறேன். மற்றும் ஒரு புதுமையான தகவலெல்லாம் உங்களை அடுத்து காணும்னு சந்திக்கிறேன். அதுவரை உங்கள்கிட்ட வந்து விடைபெறுது உங்களுடைய இருப்பிலும் தான்.